கோவையில் பெய்து வரும் கனமழையால் நொய்யலாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கோவை புட்டுவிக்கி தடுப்பணையில் பல மாதங்களுக்கு பிறகு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. அதாவது கோவையில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்து வரும் காரணத்தினால் நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் காலை முதலே அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கானது நொய்யலாற்றில் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 3010 கன அடி நீர் நொய்யலாற்றில் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நொய்யல் ஆற்றுப்படுகைகள் அனைத்திலுமே வந்து நொய்யல் அந்த ஆற்று வெள்ளம் வந்து கரைபுரண்டு ஓடுகிறது. குறிப்பாக சித்திரைச்சாவடி, புட்டுவிக்கி உள்ளிட்ட தடுப்பணைகள்ல கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இதுபோன்ற வெள்ளம் வந்து தற்போது இந்த வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ள காரணத்தினால் இந்த கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பா இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் வந்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில தொடர்ந்து இந்த வெள்ளப்பெருக்கு அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில திருப்பூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.